மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நிவாரண முகாமில் நடைபெற்ற வளைகாப்பு நிகழ்ச்சி அப்பகுதி மக்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் நீர்வரத்து உயர்ந்ததால் 6வது நாளாக கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் மேட்டூர் அணையும் முழு கொள்ளளவை எட்டியதால் அணைக்கு வரும் நீர் முழுவதும் கொள்ளிடம் ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் அரசின் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நீர்வரத்து குறைந்ததால் நிவாரண முகாம்களில் இருந்த கிராம மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பினர். இந்த நிலையில் நாதல் படுகை கிராமத்தைச் சேர்ந்த சிவரஞ்சனிக்கு இன்று வளைகாப்பு விழா நடத்துவதாக முடிவு செய்யப்பட்டிருந்தது. எனினும் கிராமம் முழுவதும் நீர் சூழ்ந்துள்ளதால் நிவாரண முகாமிலேயே வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.